Hello students, draw the network for the project whose activities are as given below. The activities kuduthirukanga adoda preceded by appadina adoda relationship kuduthirukanga, okay va? Here five activities p q r s and t preceded by p q r munathukku munadi endha activity me kadaiyadu s ku munadi p and q irukku t ku munadi q and r irukku. So first neenga rough or diagram simple ah potukittu adukapra proper ah varanjikalam. So p q r ku vande munadi predecessors as edhume kadaiyadu abingiradhanaala namba enna pandrona adu moonathume simultaneous ah start panikrom. P q r abingiradha simultaneous ah start panitte அதுதான் ஸ்டார்டிங் ஈவெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஈவெண்ட்னு சொல்லுவோம். எந்த ஒரு நெட்ஒர்க்குமே ஒரு ஆக்டிவிட்டி அப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில தான் இருக்கும். அதேமாரி நெட்ஒர்க் ஃபுல்லாக போட்டு முடிக்கும் போதும் நம்ம ஒரு இனிஷியல் ஈவெண்ட்டில் ஆரம்பித்து ஃபைனலாக ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு போய் தான் முடிக்கணும். நிறைய ஈவெண்ட்டோடு நிற்காது அது, இப்படி நிற்காது நெட்ஒர்க்குங்கிறது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஈவெண்ட்டில் முடிக்கணும். இப்படி தான் ஆக்டிவிட்டியையும் நோட் பண்ணணும். ஸோ இப்போ பிக்யூஆர் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஸு. எஸ்ஸுக்கு வந்து பிக்யூ ரெண்டுமே முன்னாடியே ஃபினிஷ் ஆகிருக்கு. அதேமாதிரி டீக்கு பார்க்கும்போது கியூஆர், அப்போ கியூ வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. எஸ் அண்ட் டி ரெண்டுத்துக்குமே முன்னாடியே ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதில் தனியாக நம்ம கொண்டு போய் இப்போ சேர்க்க முடியாது. இப்போ இதை பியை கொண்டாந்து இங்கே கியூவில் சேர்த்துட்டு நம்ம இங்கேருந்து எஸ் போடலாம் அப்படின்னாக்கா அப்புறம் அகெயின் இங்கே ஆருக்கு கொண்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்தா பியும் கியூவும் சேர்ந்துருக்காமல் இருக்கும். ஸோ இங்கே ஹியர் இதே மாதிரி ஒரே ஆக்டிவிட்டி வந்து ரெண்டுத்தில் பிரிஞ்சு சேர்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கும். ஸோ ஹியர் இங்கே டம்மி ஆக்டிவிட்டி ரெண்டு தான். நம்ம பி கியூலேருந்து பிக்கு ஒரு டம்மி ஆக்டிவிட்டியும் அகெயின் பிலேருந்து ஆருக்கு ஒரு டம்மி ஆக்டிவிட்டியும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியூவில் பியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து எஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை போட்டுக்கிறோம், ஓகேவா? அதுமாதிரி இப்போ கியூஆர் ரெண்டும் சேர்ந்தது டி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இது ரெண்டும் இப்படி தனியாக நிற்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு விட்றணும். நம்ம இந்த இடத்துல கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணி ஒரே ஈவெண்ட்டில் முடிச்சு விட்டோம்னா அந்த நெட்ஒர்க் ஃபினிஷ் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இதை ப்ராப்பராக நம்ம போடும்பொழுது, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஈவெண்ட், இனிஷியல் ஈவெண்ட்லேருந்து பி, நெக்ஸ்ட்டு வந்து கியூ, நெக்ஸ்ட்டு ஆர். ஸோ த்ரீ ஆக்டிவிட்டீஸ் நமக்கு போடுறோம். சைமல்டேனியஸாக அது மூணுமே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம கியூலேருந்து பிக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ஜாயின் பண்ணி டம்மி ஆக்டிவிட்டி அது டி ஒன். ஸோ எஸ்ஸும் டியும் ஒன்றா முடியுது இல்லையா, நம்ம ரஃபாக போட்டிருக்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே படம் போட்டுக்கோம். ஸோ எஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு அதே அகெயின் கியூலேருந்து ஆர்க்கு ஒரு டி டூ அப்படின்னு ஒரு டம்மி ஆட் பண்ணி இங்கேருந்து அதையும் கொண்டு போய் இங்கேயே சேர்த்துடணும், அதே ஈவெண்ட்டில் சேர்த்துடணும் டியூ. ஸோ இதுதான் நமக்கு கிவன் நெட்வொர்க் கொடுத்துருக்க கண்டிஷனுக்குள்ள நெட்வொர்க். இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து நம்பரிங் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் ஈவெண்ட் வந்து ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து கியூ முடிஞ்சு அதுதான் பியோட போய் சேருது. ஸோ இந்த இடத்துல ஈவெண்ட் வந்து டூன்னு போடுறோம், அப்புறம் இது த்ரீ, நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் ஃபோர், ஃபைனல் ஈவெண்ட் வந்து ஃபைவ், ஓகேவா? தேங்க்யூ.